திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் சிறுவர்கள் கஞ்சா வாங்கும் வீடியோ தற்போது இணையத்தில் பரவி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்டு பெறலாம். மணிகண்டன், தற்போது போலீசார் தரப்பில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் லட்சுமா. நாம் இப்பொழுது காங்கேயம், திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் கோட்டைமேடு மற்றும் இலங்கை அகதிகளில் கஞ்சா விற்பனை எப்போதும் தெருவராக நடைபெறுவதாக பொதுமக்கள் கூறும் புகார்களை பார்த்து வந்தோம். இந்த நிலையில் இதனை சமூக ஆர்வலர்கள் பார்த்துக் கொண்டு சிறுவர்களை அழைத்து அங்கே கஞ்சா வாங்குவது போல வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். அந்த வீடியோவானது இன்று திருப்பூர் மாவட்டம் மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள காங்கேயம் பகுதியானது வளர்ந்து வரும் தொழில் நகரம். இது இங்கு 500க்கும் மேற்பட்ட எண்ணெய் ஆலைகள், 1500க்கும் மேற்பட்ட தேங்காய் உடைக்கும் உலர்கலங்கள் உள்ளன. மேலும் 600க்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகளும் இயங்கி வருகின்றன. இவை சார்ந்து தமிழகம் மட்டுமின்றி ஒடிசா, பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்த பகுதிகளில் இருந்து பல்வேறு தொழிலாளர்கள் இங்கு வந்து பணிபுரியும் தொழில் நகரமாகவும் காங்கேயம் நகரம் திகழ்கிறது. தற்போது இந்த காங்கேயம் பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா வகைகளை 100% மளிகை கடைகளில் எளிதாக வாங்கி பயன்படுத்தும் நிலை உள்ளது. இந்த போதைப் பொருட்கள் பள்ளி முதல் கல்லூரி செல்லும் அனைத்து அதை பல பேரும் கண்டிக்க முடியாமலும் தடுக்க முடியாமலுமே இருக்கிறார்கள். போலீசாரும் அதை பொதுவாக கண்டுகொள்வதில்லை என்ற புகார்கள் குற்றச்சாட்டுகள் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த காங்கேயம் நகராட்சிக்கு உட்பட்ட கோட்டைமேடு மற்றும் கரூர் சாலையில் உள்ள இலங்கை அகதிகள் முகாம் ஆகிய பகுதிகளில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் ஜரூராக விற்பனை நடைபெறுகிறது. இதனை தடுக்க வேண்டிய காவல்துறையினர் கண்டுகொள்ளவே இல்லை என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் தொடர்ச்சியாக புகார்களை தெரிவித்து வருகிறார்கள். மேலும் கடந்த 2 வருடங்களில் ஏராளமான காங்கேயம் பகுதி சிறுவர்கள் இந்த போதைப் பொருள் புழக்கத்தின் காரணமாக போதை மறுவாழ்வு மையத்தில் பெற்றோர்களே சேர்த்து வரும் அவல நிலையில் இருக்கிறது என்பதும் ஒரு பெரும் குற்றச்சாட்டாகவும் சமூகத்தின் அவலமாகவும் உள்ளது. தற்போது ஊரடங்கின் போது பல்வேறு இடங்களில் மது விற்பனையும் காங்கேயம் நகர பகுதிகளில் நடைபெறுகிறது. டாஸ்மாக் மதுக்கடைகள் பூட்டியிருந்தாலும் கார்கள் மற்றும் அவை அருகிலுள்ள பகுதிகளில் நடந்து வருவது ஒரு பெரும் சாபக்கேடாகவே உள்ளது. இது போதாது என்று காங்கேயம் பகுதியில் கஞ்சா விற்பனையை பார்த்து தடுக்க முடியாத நிலையில் உள்ளதாக இந்த புகார் எழுந்துள்ளது. சிறுவர்கள் கூட கஞ்சா பெறும் அளவுக்கு கஞ்சா புழக்கம் எளிதாக உள்ளது என்பதை காட்டுவதற்காக சமூக ஆர்வலர் ஒருவர் இந்த வீடியோவை எடுத்து அனுப்பியுள்ளார். இந்த சிறுவர்கள் கஞ்சா வாங்கும் காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்கிறோம். இந்த வீடியோ பரவுவதை அடுத்து பெரும் அதிருப்தி மற்றும் வேதனை பொதுமக்கள் மத்தியில் இருந்தாலும் இதுவரை போலீசார் தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. காங்கேயம் பகுதியில் போலீசார் முறையாக சோதனை நடத்தி, ரோந்து நடத்தி இது போன்ற கஞ்சா விற்பனையாளர்களை கண்டறிந்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். முழுமையாக சின்னஞ்சிறு சிறுவர்கள் மற்றும் இளையதலைமையின் வாழ்க்கை காக்க வேண்டும் என்றால் இது போன்ற கடும் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே முடியும். ஆனால் இதுவரை போலீசார் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூறும் புகாராக உள்ளது. இது தவிர கஞ்சா கிடைக்காத நேரங்களில் பஞ்சரொட்டை பயன்படுத்தும் சொல்யூஷன், பெபிகால் போன பல்வேறு பொருட்களை போதைப் பொருட்களாக பயன்படுத்தும் அவல நிலையும் உள்ளதால் காங்கேயம் பகுதியை முழுமையாக கண்காணித்து இந்த போதைப் பொருள் புழக்கத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பது காங்கேயம் பகுதி பொதுமக்கள் கோரிக்கையாக உள்ளது. லட்சுமா, தகவல்களுக்கு நன்றி. மணிகண்டன்.